கொஞ்சம் வடை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புளி தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இறால் இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம், மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு, உப்பு மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு. இது எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த இறால் எடுத்து லேசாக அம்மியிலேயோ மிக்சிலேயோ போட்டு கொஞ்சம் இப்படி சதச்சிக்கிடணும், இப்படி நச்சிக்கிடணும். பார்த்துக்கோங்க, ரொம்ப அரைச்சிடக்கூடாது, லைட்டாக இப்படி கொஞ்சம் நச்சு வச்சுக்கோங்க. இறால் வந்து நல்லா இப்படி நச்சு எடுத்துக்கிடணும். மிக்சியில் போட்டுனாலும் செய்யலாம். அதில் இந்த மிளகாத்தூள் பொடி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருஞ்சீரகம் பொடி இருந்தாலும் ஒன்றும் இல்லை, பொடிக்காததுனாலும் ஒன்றும் இல்லை. மஞ்சள் தேவைக்கு போடுங்க. உப்பு தேவைக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி காரம் கூடுதலாக இருந்தால் காரம் கூடுதலாக போட்டுக்கிடலாம். இப்படி நல்லா இப்படி விரவி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா விரவி வச்சுக்கோங்க. உப்பு கணக்காக போடுங்க. சட்டி அடுப்பில் வச்சுட்டு, கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடாகட்டும். ரொம்ப எண்ணெயெல்லாம் போட வேண்டாம், வடை பொரிக்கிற மாதிரி கொஞ்சம் போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து இப்படி பொரியட்டும். ஒரு சைடு வெந்துடுச்சு, இப்படி லைட்டாக திருப்பி போடுங்க. ரெண்டு ஒரு சைடு வெந்துடுச்சு, அடுத்த சைடு இப்படி திருப்பி போடுங்க. ரெண்டு சைடும் நல்லா இப்படி சிவந்து போய் இருக்கணும். இறால் வடை, இறால் வடை பொரிஞ்சிருச்சு. இதுதான் இறால் வடை. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு உதவி செஞ்சது என் பேத்தி.